பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு அழகான கதையை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா, பைபிளில் லூக்கா நற்செய்தி நூல் 15:1-7 இந்த கதையை பற்றி சொல்லுதுங்க. இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, காணாமற் போன ஆட்டின் ஓமை. இயேசுசாமி வந்து நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறார், ஏகப்பட்ட கதைகளை சொல்லியிருக்கிறார். அதில் இந்த கதை ஒரு சிறப்பான கதை. ஸோ வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். வரி வசூல் பண்ணுறவங்களும் பாவிகள் மற்றும் பலர் இயேசுவினுடைய போதனையை கேட்கறதுக்காக கூடியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இயேசுவானவரை பார்ப்பதற்கும் அவர் சொல்வதை கேட்கறதுக்கும் அற்புதங்கள் செய்வதை பார்ப்பதற்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இயேசுவிடம் கூடி வருகிறார்கள். ஆனால் இந்த பரிசேயரும் நியாயப்பிரமான ஆசாரியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவானவரை என்னப்பா இவர் பாவிகளோடவே இருக்கிறாரு, அவர்களோடு சாப்பிட்றாரு அப்படின்னு ரொம்ப முணுமுணுத்து பேசி கொண்டிருக்கிறத இயேசுவாமி பார்க்கிறார். அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கதையை அவர் சொல்கிறார். அந்த கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஒரு மெய்ப்பன் ஒருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்க்கின்ற ஒரு மெய்ப்பன். அந்த கதையை இயேசுவானவர் அப்படியே ஆரம்பிக்கிறார். ஒரு மெய்ப்பன் இருக்கிறான்ப்பா, அவனுக்கு ஏகப்பட்ட ஆடு இருந்துச்சுப்பா. சரி, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, தினமும் அதை மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறாரு, திருப்பி கொண்டு வராரு. அந்த மெய்ப்பன் அந்த 100 ஆடுகளை பராமரித்து கொண்டு வருகிறாரு. அவர் வந்து மேய்ச்சலுக்கு கூட்டு போகிறது, தண்ணி கொடுக்கறது, இந்த வேலைகளை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு நாள் இப்படியாக போகும்போது பார்த்தா 1 ஆடு காணுங்க. மேய்ச்சலுக்கு போன 100 ஆடுகளில் 1 ஆடு காணும். ஸோ இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவார், சும்மா இருப்பாரா? இந்த மெய்ப்பன் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இந்த மெய்ப்பன் ஒரு விஷயம் பண்ணுறாருங்க. 99 ஆடுகளையும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேய்ச்சலில், அந்த வனாந்தரத்தில், அந்த காட்டில், அந்த வனாந்தரமான இடத்துல அந்த மனிதன் 99 ஆடுகளையும் விட்டுட்டு அந்த 1 ஆட்டை தேடி போகிறதுக்கு முயலுகிறார். 99 ஆடு அவர்கிட்ட இருக்குது, ஆனால் 1 ஆடு காணுங்க. அந்த 1 ஆட்டை தேடி அந்த மனிதன் என்ன பண்ணுறாரு, தன் பயணத்தை தொடங்குறாரு. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்கும், மலை மேலே இருக்குமா, வயல்வெளியில் இருக்குமா, எங்கேயாவது புதரில் மாட்டின்னு இருக்குமா, மேலே மலை மேலே போய் பார்க்குறாரு, மலைக்கு கீழே போய் பார்க்குறாரு, எல்லா இடத்துலையும் தேடுறாரு. எங்கேயாவது தூரத்தில் அந்த ஆடு கிடைச்சிடாதா, என்னுடைய ஆடு வந்து திரும்பவும் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சி தேடுகிறார். தண்ணீரையும் உணவையும் மறந்து அலைந்து 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 அதை தேடுறார் அந்த யார், மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் தேடிக்கொண்டிருக்கும்போது அந்த ஆடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மலையில் ஓடி 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 பார்த்துட்டு அந்த ஆடு கண்டுபிடிச்சிட்டாருங்க. இங்கே தான் இருக்குது என்னுடைய ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு களிப்பு. என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டை தூக்கி அணைச்சிக்கிறாரு. காணாமல் போன ஆடு நீ தானே, வா 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 வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை டயர்டாயிட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அவருடைய டயர்ட்னஸையும் அவருடைய களைப்பெல்லாம் மறந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தோளில் மீது சுமந்து கொண்டு அந்த மெய்ப்பன் திரும்ப என்ன பண்ணுறாரு, வருகிறாருங்க. வந்து என்ன பண்ணுவார், சும்மா இருப்பார், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆட்டை என்ன பண்ணுறாரு, திரும்பவும் கொண்டு வருகிறார். வந்து தோளில் ரொம்ப சந்தோஷமாக அதை வீட்டுக்கு கொண்டு போகிறார். வீட்டுக்கு கொண்டு போனவர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க மெய்ப்பர்கள்லாம், சாயங்காலத்தில் ஆடுகளெல்லாம் அந்த ஆட்டுக்கு இடையில போட்டுட்டு இங்கே நடந்தெல்லாம் பேசுவாங்க இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தன் நண்பர்களையும் தன் அயலகத்தாரையும் அழைத்து, என் கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கப்பா, இன்னைக்கு இந்த ஆடு காணாமல் போச்சு, அதனாச்சு திருப்பி கண்டுபிடிச்சிட்டேன், காணாமற் போன ஆட்டை நான் கண்டுபிடித்து விட்டேன், ஆகையினால நீங்களும் என்ன பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை இயேசுவானவர் இப்படியா முடிக்கிறார். முடிச்சுட்டு ஒரு அதுக்கு ஒரு மாறலைன்னு சொல்கிறாருங்க. அதுக்குரிய அர்த்தத்தையும் இயேசுவானவர் சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, மனந்திரும்ப தேவையில்லாத 99 ஆடுகளை நீதிமான்களை காட்டிலும் மனந்திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை, மிகப்பெரிய நீதியை இயேசுவானவர் இந்த ஓமை மூலமாக அங்கே சுற்றி இருந்தவர்களுக்கு இயேசாமி சொல்கிறாருங்க. அதுதாங்க, மனந்திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்குமா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமாய் நான் உங்களை சந்திக்கிறேன். அடியேன் உங்கள் அருணன் பால். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.